أَرْسَلْنَاكَ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا. الله جل شانه تعالى وأنذر أشيرتك الأقربين உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உறவினர்களை எல்லாம் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்போது அவர்களுடைய குடும்பத்திலிருந்துதான், அவர்களுடைய பெரிய தந்தையாகிய அபு லஹபிடமிருந்துதான் முதலாவதாக எதிர்ப்பு கிளம்புகிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த அபு லஹபை பற்றி குறிப்பிட்ட சமயத்தில் அபு லஹபை பற்றி ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு வரலாறு நம்ம சமுதாயத்தில் பரவலா இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அபு லஹப் வந்து நரகத்தில் இருக்கக்கூடிய அபு லஹப கனவுல யாரோ பார்த்தார்களாம். பார்க்கும் பொழுது அவருடைய விரலிலிருந்து பால் சுரந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஏன் விரல்ல இருந்து மாத்திரம் பால் சுரக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை வாரி வீசி அடித்து இதற்குத்தானா எங்களை அழைத்தாய், நீ நாசமா போ என்று அபு லஹப் மண்ணை வாரி தூற்றியதாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்குது. அவனை கண்டிச்சு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தப்பத்து யதா அபி லஹபின், அபு லஹபுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும் என்று வேற திருக்குர்ஆன் வசனத்தை அருளிவிட்டான். இந்த நிலையில் எந்த ரெண்டு கையும் நாசமாகிவிட்டது நல்லா சொல்றான், அந்த கையில பால் சுரக்குது. அவன் வந்து ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய அடிமையை விடுதலை செஞ்சான், இந்த விரல நீட்டி விடுதலை செஞ்சானான். அதுக்காக வேண்டி அவனுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு யாரோ கனவுல கண்டாங்கன்னு ஒரு செய்தியை வந்து பரவலாக, இது புகாரியில கூட இடம்பெற்றிருக்கு இந்த செய்தி, ஒருத்தர் கனவுல கண்டார்ந்து கனவுல கண்டது யாருங்கிற செய்தி கூட அதில் குறிப்பிடப்படல. இந்த செய்தி நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அபு லஹப் என்பவனுடைய ரெண்டு கைகளும் நாசமாகிவிட்டது, அவனும் நாசமாகிவிட்டான் அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா அவன் முழுசாவே நரகத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு சலுகை காட்டுற அளவுக்கு அவன்கிட்ட எந்த ஒரு நல்ல பண்பாடுகளோ செயல்களோ காணப்படவே இல்லை. அவன் ஒரு அடிமையை ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்காக வேண்டி விடுதலை செஞ்சிருந்தான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்னு விளங்கி அந்த விடுதலை செய்யல, தன்னுடைய தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்து செய்கிறதுக்காகத்தான் அவன் அந்த அடிமையை விடுதலை செஞ்சிருப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல்னு தெரிஞ்ச உடனே மண்ண வாரித்தான் வீசினான். அதனால அவனுக்கெல்லாம் சலுகை கொடுத்ததாக சொல்வது இந்த அபு லஹப் பற்றி உள்ள ஒரு தவறான கருத்து என்பது ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம மேலும் தொடருவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் உடனே எல்லாரையும் அழைக்கிறாங்க இல்லையா. அப்படி அழைக்கப்பட்டவர்கள முக்கியமான ஆளை யாருன்னு கேட்டா அவங்களுடைய மகள் பாத்திமா வரைக்கும், நெருங்கிய உறவினர்கள் சொன்னதுல மகள் பாத்திமா வரைக்கும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, பாத்திமாவே சலீம் மாலி, என்னுடைய சொத்துக்கள் எதை வேண்டாலும் கேளு நான் தரேன். மகள் என்ற அடிப்படையில் என்னுடைய சொத்துக்கள் நீ எதை வேண்டாலும் கேளு, லாவுகுணி அன்கி மினல் ஆகி செய்யா, அல்லாவிடமிருந்து உனக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது, நீ இந்த கொள்கையை ஏற்று நான் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வர்றதா இருந்தா உனக்கு மறுமையில் ஏதாவது உனக்கு கிடைக்கும். ரசூலுல்லாவுடைய மகளாட்சி என்பதற்காக வேண்டி நீ தவறான வழியில் இருந்தா இந்த கொள்கை ஏத்துக்கிறலன்னா என்னால கூட உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, மறுமையில் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொன்ன உடனே பாத்திமா நாயகி உட்பட மகள் உட்பட எச்சரிக்கிறாங்க. என்னென்ன எச்சரிக்கிறாங்க, அதனால அதுல ஒரு பாடம் இருக்கு நமக்கு. பெத்த மகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாவிடத்தில் எனக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, நீயாக ஒழுங்காக நல்லவளாக நடந்து கொண்டா அல்லாவிடத்தில் நீ வந்து வெற்றி பெற முடியும். நபியுடைய மகள் என்பதற்காக வேண்டி நீ தப்பான கொள்கையில் இருக்கும்போது எனக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னா ஒண்ணும் முடியாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை எச்சரிக்கிறாங்க, மகளுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. மகளும் இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க.
அது ரெண்டாவது விஷயம். அப்ப சொந்தமா இருந்தாலும் நெருக்கமான உறவா இருந்தாலும் சரியான கொள்கையில உள்ளவர்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஏதாவது செய்ய முடியும். தவறான வழியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியாது என்பதை இந்த சம்பவத்தில நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவும் ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரங்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது ஏற்பட்ட நிகழ்ச்சி. அடுத்தது இந்த பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ல, எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா அன்றைக்கு உள்ள அந்த சூழ்நிலையை அப்படியே ஒரு ஹதீஸ் படம் பிடிச்சு காட்டுது. அன்றைக்கு எந்த மாதிரி நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க என்பதை அபூதர் கிஃபாரி, ஒரு பெரிய சஹாபி, கிஃபாரி கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த கிஃபாருங்கிற கோத்திரம் வந்து மக்காவில் உள்ளவங்க இல்ல, மக்காவுக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க தான் கிஃபாருங்கிற கோத்திரம். அந்த கோத்திர சேர்ந்தவர் தான் அபூதருல் கிஃபாரி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த தான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தோங்கிறத அவர் சொல்றாரு. அதுல அன்றைக்கு இருந்த காலத்தை நமக்கு அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வர்றாரு அபூதருல் கிஃபாரி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் வந்து மக்கா உள்ள ஒரு மனிதர் நபி என்று, அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். கிஃபார் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய நான், முகமது என்று ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, வளர்ந்திருக்காரு, அவரை தன்னை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்ட உடனே என்னுடைய சகோதரரை கூப்பிட்டு, நீ வந்து அந்த மனிதர்கிட்ட போ, மக்காவில் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பேசி அவரை பற்றிய செய்தியை என்னிடத்தில் கொண்டு வா. என்னமோ கேள்விப்படுறது, ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு இருக்காராம், அதனால என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நீ போய் உன்னுடைய அந்த தகவலை திரட்டிக்கிட்டு வான்னு சொல்லி என் சகோதரர் அனுப்பின அவரும் போனாரு. போயிட்டு திரும்பி வந்து ஒரு அவர் சுருக்கமா சொல்றாரு, அவர் நல்ல விஷயங்களை ஏவுற மாதிரி தெரியுது, கெட்ட விஷயங்களை இருந்து தடுக்கிற மாதிரி தெரியுது, இவ்வளவுதான் அவரை பத்தி உள்ளது கிடைக்குது, விரிவாக ஒண்ணு எனக்கு தெரியல, நல்லது ஏவுறாரு கெட்டதை தடுக்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி அவர் தகவலை சொல்றாரு. உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, நானே புறப்பட்டேன், நானே வந்து அந்த மனிதரை போய் பார்ப்பேன் சொல்லி மக்காவை நோக்கி புறப்பட்டேன். போய் ஒருத்தட்டையா கேட்கலான்னு சொன்னா கேட்கறது எனக்கு பயமா இருக்குது, அவர் சொல்றதுல இருந்து எப்படிப்பட்ட காலம் பாருங்க, யாரிடமாவது இந்த முகமது ஒருத்தர் வந்திருக்காராமல நபிங்கிறாராமலன்னு கேட்கலாம்னா கேட்கறதுக்கு பயமா இருக்குது. ஏன்னு கேட்டா எல்லாரும் அவர் மேல ஒரு கடுமையான வெறுப்புல இருக்காங்க, யார்கிட்டையும் போய் அவரை பத்தி கேட்க முடியாது, அப்ப கேட்காமலேயே அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். இந்த முகமது ஒருத்தர் இருக்காரு, அவர் போய் பார்க்கணும், பாக்குறதுக்கு வந்து யார்ட்டையாவது போய் முகமது இருக்காமலன்னு கேட்டா அங்கனே உங்களுக்கு மொத்திடுவாங்க போல இருக்கு, அப்படி ஒரு சூழல் அன்னைக்கு இருக்குது. அதனால வந்து யாரிடத்தையும் நான் கேட்காம சம்சம் தண்ணீரை அப்படி குடிச்சுக்கிட்டு பள்ளிவாசல்ல தங்கிக்கிட்டு இருக்கிறேன், எப்படி இவரை போய் நம்ம சந்திக்கிறது, எப்படி பயந்துருக்கான்னு பாருங்க. அன்றைக்கு இருந்த சூழ்நிலைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க, அந்த நேரத்தில் அவர் யாருங்க எங்க இருக்காருன்னு கேட்க முடியலையா. அப்ப இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு மத்தியில் ஒரு ஜெயில வச்ச மாதிரியான நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்ச உடனே இவர் என்ன செய்யறாரு, மசீதுனா அந்த காபத்துல்லா, காபத்துல்லாவில படுத்துக்கிறது,